ஹை கைஸ், மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வர்சஸ் சிட்னி சிக்ஸஸ் பிக் பாஸ் லீகோட 15வது மேட்சுக்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கடைசி 10 நிமிஷத்தில் இந்த ஸ்மால் லீக்கான ஃபைனல் டீம் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மேட்சுக்கான டீம் நம்ம பார்க்கக்கூடிய டீமில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் உங்களுக்கு லாஸ்ட் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா விகே டீம்ஸ் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேட்ச் வந்து சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க போகுது. சிட்னி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பிச்சு வந்து கண்டிப்பாக பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கும். மற்ற ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்லாம் ஒரு சில விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெருசாக அந்தளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பிச்சில் அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் 15 நம்பர் ஸ்குவாட் இன்னும் விடலை. ஸோ அதனால் வந்து மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் இது வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடின லைனப் வச்சு அப்படியே ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ குட்டிஸ் பேட்டர்சன் ஃபிலிப்பி ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் மிடில் ஆர்டரில், ஜேம்ஸ் வின்சம், ஹென்ரிகஸ், ஜோர்டன் சில்க் இவங்கெல்லாம் மிடில் ஆர்டரில் வந்து ஆடுவாங்க. டேனியல் கிறிஸ்டியன் அண்ட் ஹைடன் கார், ஷான் அபோட் இவங்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் ரோல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைடன் கார், ஷான் அபோட், நவீன் உள்ளக் இவங்க மூணு பேரும் மோஸ்ட்லி 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டீவோ கீஃப் ஒரு ஸ்பின்னர், மெயின் ஸ்பின்னர், அவரும் 4 ஓவர் போட்டுருவார். டர்ட் மர்ஃபி கண்டிப்பாக வந்து அவரும் மோஸ்ட்லி 4 ஓவர், ஏன்னா இந்த சிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் 5 பவுலர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேனியல் கிறிஸ்டியனும் ஹென்ரிகஸும் பெருசாக அந்தளவுக்கு ஓவர்ஸ் போடலை. ஸோ அதனால் இவங்க 5 பேருமே மோஸ்ட்லி அந்த 4 ஓவர் ஃபுல் ஓவர் கோட்டாக கவர் பண்ணிடுவாங்க. தேவைப்பட்டால் டேனியல் கிறிஸ்டியன், மொய்சஸ் ஹென்ரிகஸ் ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அவங்களுடைய 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குல்டர் நைல் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக ஃப்ரெடி கவுச் இல்லைன்னா கிளென் கிஞ்ச்லி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெடி கவுச் லாஸ்ட் சீசன் இம்ப்ரெசிவாக இருந்தார், நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தார். ஸோ பிச் வைஸ் பார்க்கும்போது சிட்னி கிரவுண்டுக்காக ஹிஞ்ச்லி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவரை ஆட வைக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு அசிஸ் பண்ணக்கூடிய பிச் அப்படிங்கிறதுனால கிளென்ட் ஹிஞ்ச்லி பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் கூட சில சமயங்களில் பேட்டிங்லாம் வந்து ஆடிருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்றபடி பெருசாக எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்சர்டனாக இருந்திருக்காங்க. பெருசாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை பிளேயர்ஸ். விரலுட்டு எண்ணிடலாம், கிளார்க் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. வெப்ஸ்டர் ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக பேட்டிங்கில் ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. லார்கின்டர்னும் ஒரு மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். மற்றபடி பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டோயினிஸ்டையும் ஹில்டன் கார்ட்ரைட்டும் அந்தளவு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இந்த சீசன் இது வரைக்கும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சோட டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் ஜோ கிளார்க், ஜோஸ் ஃபிலிப் ரெண்டு பேருமே பிக் பண்ணியிருக்கேன். கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், ஆப்வியஸாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு அப்படிங்கிற பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஜோஸ் ஃபிலிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண விதம் சுமாராக இருந்தாலும் நம்ம போன மேட்சோட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், சிட்னி கிரவுண்டில் அவருக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அகைன் அதே கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஜோஸ் ஃபிலிப் ஒரு நல்ல பிக்காக இந்த மேட்ச் நம்ம வந்து பார்க்கலாம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கார்ட்ரைட் ஆகட்டும், இல்லை டாம் ரோஜர்ஸ் ஒரு மாதிரி சுத்திர பேட்ஸ்மனாக தெரிகிறார், ஹிட் ஆர் மிஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கார் இது மட்டும். அதனால் நிறைய அவர் ஈஸி அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரையும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னொரு சேஃபரான ஆப்ஷன் அப்படின்னா மொய்சஸ் ஹென்ரிகஸை ட்ரை பண்ணலாம். பட் அவரும் ரொம்ப சுமாரான ஃபார்மில் தான் இந்த சீசன் இது வரைக்கும் இருந்திருக்கார். ஸோ அதனால் நான் குர்டிஸ் பேட்டர்ஸை பிக் பண்ணியிருக்கேன். டாப் ஆர்டரில் உங்களுக்கு வந்து குயிக்காக ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவருமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. மற்றபடி ஜேம்ஸ் வின்ஸ், நிக்லா இருக்கின் எல்லாருமே ஒரு மாதிரி சுமாராக தான் ஆடிருக்காங்க இந்த சீசனில். ஸோ அதில் 3 பேர் சேஃபர் பிக்காக நான் வந்து இவங்க 3 பேரையும் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைடன் கார், சேன் அபோட் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிக்கு. ஹைடன் காரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு லாஸ்ட்டு 2 மேட்சாக குறிப்பாக. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பிக்காக வந்து நான் கன்சிடர் பண்ணுறதுனால எடுத்திருக்கேன்.
வெப்ஸ்டர் வந்து நான் எடுக்கல, அவருக்கு பதிலாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்திருக்கேன். ஸ்டோனிஸ் வந்து முதல் ரெண்டு மேட்ச் ஓவர்ஸ் போடலை, பட் போன மேட்ச் கம்ப்ளீட்டாக அந்த ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து நாலு ஓவர் போட்டார். ஸோ ஓவர் போடும்பொழுது ஸ்டோனிஸ் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும், நான் கூடுதல் ஒரு நல்ல பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம் வெப்ஸ்டரை காட்டிலும். வெப்ஸ்டர் நல்லதான் நல்லா பேட்டிங் ஆடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட ஓவர்ஸ் போடலைன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து ஒரு நல்ல பிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் இது வரைக்கும் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அவரை டீமில் எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா, லுக் குட் அண்ட் ஸ்டீவ் ஓகீஃப் மூணு பேரையும் பிக் பண்ணியிருக்கேன். ஸ்டீவ் ஓகீஃப் கம்ப்ளீட்டாக பிச்சை ப்ரிஃபர் பண்ணி தான் அவரை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய பிச் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக ஸ்டீவ் ஓகீஃப்ட் இருந்து ஒரு சில விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அதனால் நான் அவரை பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லுக் குட், இவரை வந்து மோஸ்ட்லி ரன்ஸ் கன்சீட் பண்ணாலும் ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுனால விக்கெட் கொஞ்சம் நிறைய கிடைக்கிது. முதல் மேட்ச் மட்டும் விக்கெட் லெஸ்ஸாக இருந்தார், அடுத்த ரெண்டு மேட்ச்சில் ஓவராலாக எட்டு விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிக். ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரெண்ட் போல்ட் இவரோட பெட்டர் பவுலராக இருந்தாலும் இந்த விக்கெட் டேக்கிங் ஸ்கில் இருக்குது, குறிப்பாக அந்த ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுனால விக்கெட் நிறைய கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு போயிருக்கேன். ஆடம் ஜாம்பா கண்டிப்பாக இந்த பிச்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு பார்க்கும்பொழுது ஹெய்டன் கேரர் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பேட்டிங்லையும் நல்லா ஆடி கொடுக்குறதுனால ஒரு நல்ல பிக்காக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டுலாம் சிட்னி சிக்ஸ் போலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெய்டன் கேரர் ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் விக்கெட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஷேன் அபோட்டும் ஒரு சேஃப் பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்க்கஸ் ஸ்டோனிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருக்காரு இந்த சீசன், பெருசாக ஒன்றும் ரன்ஸே அடிக்கலை, பட் பவுலிங் பண்ணுறாரு அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நல்ல ஒரு ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணால் இன்னும் பெட்டரான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் நம்ம பார்த்துருக்கோம். பிக் பாஸ் லீக்னு வரும்பொழுது நல்லா ஆடுவார் எப்பயுமே. ஸோ அந்த வகையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோ கிளார்க், ஜோஸ் ஃபிலிப்பியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோஸ் ஃபிலிப்பி பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த சிக்ஸ் கிரவுண்டில் நல்ல பர்சன்டேஜ் இருந்திருக்கு, ஸோ நல்ல அதாவது நல்ல ஆவரேஜ் இருந்திருக்கு. கிளார்க்கும் வந்து நல்ல இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஸோ இதெல்லாம் இன்னும் கூட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாக ஒரு நல்ல மூவாக இருக்கும், ஏன்னா வின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவருடைய யூஸ்வல் இன்னிங்ஸ் இன்னும் வரலை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீம்லேயே வந்து இந்த பேட்டிங் ஆப்ஷனில் இன்னொரு ஆளை மென்ஷன் பண்ண மாட்டேன், ஜோர்டன் சில்க். ஓவராலாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ரெண்டு பேரை காட்டிலும், ஆல்மோஸ்ட் இவங்க மூணு பேரை காட்டிலும் நல்லா இருந்திருக்கு. பட் ஆல்ரெடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்லேயே எடுத்திருக்கேன், அந்த ஹெய்டன் கேரை தான் கேப்டனாக போட போகிறேன் அப்படிங்கிற பொழுது பேட்டிங் டெப்த் வரைக்கும் போகணும், அந்த இடையில அந்த மிடில் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூலை தான் நான் போயிருக்கேன். அதனால தான் நான் ஜோர்டன் சில்க் எடுக்கலை, இல்லைனா ஜோர்டன் சில்க் இவங்க ரெண்டு பேரோட நல்ல பிக்காக தான் இருப்பார். வேணால் நீங்கள் குட்டிஸ் பேட்டர்ஸை நான் ட்ராப் பண்ணிவிட்டு ஜோர்டன் சில்க்கை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீமில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.